அதன் பிறகு இலங்கை அரசியல் அரசியல் தலைவர்களை அழைத்திருந்தார்கள். எல்லோரும் அங்கே பங்கேற்பதற்கு ஒரு வாய்ப்பு. அதில் நேற்று நம்முடைய இந்திய அரசு மிக முக்கியமாக மூன்று விஷயங்களை இலங்கை மலையக தமிழர்களுக்காக குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரு இடத்தில் ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ். அதுல முதல் வந்து இதற்கு முன்பு வேறு வேறு பேஸ்ல 4000 வீடுகள் அவர்களுக்கு கட்டி கொடுக்கப்பட்டிருக்கிறது மலையக பகுதியில். நேற்று இந்திய அரசு புதிதாக 10,000 வீடுகளுக்கான அடிக்கல் நாட்டு திட்டத்தை நேற்று வந்து நிர்மலா சீதாராமன் அவர்கள் இலங்கை அதிபர் ரணில் விக்ரமசிங்கே அவர்களோடு இணைந்து துவங்கி வச்சார். ஸோ 10,000 வீடுகள் புதிதாக, அப்படின்னா இலங்கையில் இருக்கக்கூடிய நம்முடைய மலைய தமிழ் சொந்தங்களுக்கு மட்டுமே 14,000 வீடுகள் மொத்தமாக வரப்போகுது. இது ஏற்கனவே வடகிழக்கில் கிட்டத்தட்ட 50,000 வீடுகள் நாம் கட்டி கொடுத்துருக்கோம். இரண்டாவது தொண்டைமான் சென்டர் வொக்கேஷனல் ட்ரைனிங், தொண்டைமான் சென்டர் ஃபார் வொக்கேஷனல் ட்ரைனிங், அது வாஜ்பாய் ஐயா காலத்தில் ஆரம்பிக்கப்பட்டது. அதற்கு இப்போ மறுபடியும் வந்து அதிகமாக ஒரு கிராண்ட் கொடுத்து மலையக பகுதியில் இருக்கக்கூடிய நம்முடைய தமிழ் குழந்தைகள் கம்ப்யூட்டர் ஸ்கில்ஸ், லிட்ரரி ஸ்கில்ஸ் அதை அதிகப்படுத்துவதற்கு ஒரு வாய்ப்பாக நேற்று அதையும் நம்முடைய நிதியமைச்சர் அவர்கள் இலங்கை அதிபரோடு இணைந்து தொடங்கி வச்சாங்க. மூன்றாவது மலையக பகுதியில் 10,000 பள்ளிகள், அதிகமாக தமிழ் பள்ளிகள் தான் அந்த 10,000 பள்ளிகளுக்கும் இந்த பள்ளிக்கூடத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு ஸ்கூல் பேக்கு, அந்த குழந்தைகளுக்கு பாட புத்தகங்கள், சில முக்கியமான பள்ளிகளுக்கு எல்லாம் தண்ணீர் பிரச்சனை, ஹார்டு வாட்டராக இருக்கும் மலையக பகுதியில், அவர்களுக்கு ஆர்ஓ பிளான்ட், அதையும் நேற்று நிர்மலா சீதாராமன் அவர்கள் துவங்கி வைத்தார். ஸோ முக்கியமான நிகழ்வு. 200 ஆண்டுகள் அவர்கள் கடந்திருந்தாலும் கூட இந்திய அரசு நேற்று மிகப்பெரிய அளவில் இலங்கை அரசோடு இணைந்து அவர்களுக்கு வந்து ஒரு பொருளாதார அடிப்படையில் ஒருபடி முன்னாடி போயிருக்கு. இரண்டாவது உங்களுடைய கேள்வி, இலங்கையினுடைய பொருளாதாரம் முன்னேறி இருக்கா? இலங்கையில் எல்லாரும் சொல்றது பொருளாதாரம் நிச்சயமாக முன்னேறி இருக்கிறது. கடந்த ஒரு 3 மாதங்களாக அடுத்த கட்டத்துக்கு போயிருக்கிறாங்க. எரிபொருள் தட்டுப்பாடு அங்கே கிடையாது. முதல்ல இருந்த மாதிரி மக்கள் யாரும் கூலங்கி இருக்கிறது இல்லை. இயல்பு நிலைமைக்கு திரும்புறதா நான் ஒரு சாமானிய மனிதனாக இலங்கையில் பார்க்குறேன். அதே நேரத்தில் இன்னைக்கும் இலங்கையில் வந்து இந்தியா இந்த கஷ்டமான சூழ்நிலையில் இலங்கைக்கு 4 பில்லியன் டாலர் நாம் உங்களுக்கு உதவி பண்ணியிருக்கோம். லைன் ஆஃப் கிரெடிட்டில், நேரடி சப்போர்ட்டில், பொருட்கள் இங்கிருந்து அனுப்பி வைப்பது மூலமாக. அதை நேற்று கூட இலங்கையினுடைய அதிபர் ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் பேசும்பொழுது இதை குறிப்பிட்டாங்க. இந்தியா எங்களுக்கு அந்த இக்கட்டான நேரத்தில் உதவி செய்யாமல் இருந்திருந்தால் இன்றைக்கி இலங்கை இந்த மாதிரி இருந்திருக்குமா அப்படிங்கிறது ஒரு சந்தேகம். அதற்காக நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு நிர்மலா சீதாராமன் அவர்கள் மூலமாக எனக்கு நன்றி என்று கூட தெரிவித்தார். ஸோ நிச்சயமாக இலங்கை மீண்டு வருகிறது, எந்த ஒரு மாற்றுக்கிறதும் இல்லை. அதே நேரத்தில் ஒரு சந்தோஷம், இன்றைக்கி மலையக பகுதியில் இருக்கக்கூடிய நம்முடைய தமிழ் சொந்தங்கள் கல்வியில் அனைத்து திட்டத்திலுமே மீண்டும் மேலே போயிட்டுருக்காங்க. குறிப்பாக அவர்களுக்கு நில உரிமை என்பது பெரிய பிரச்சனையாக இருந்தது. நேற்று இலங்கை அதிபர் தன்னுடைய பேச்சில் கிட்டத்தட்ட அவர்களுக்கு 6 சென்ட் நம்முடைய இந்திய இதில் 6 சென்ட் நிலம் கூட ஒருவருக்கு கிடைக்கும், இந்த 6 சென்ட் நிலத்தில் அவங்க வீடு எல்லாமே கிடைக்கும் என்பது போல உறுதிமொழி அளிச்சிருக்கிறாங்க. இது எல்லாமே வரவேற்க வேண்டிய விஷயங்கள். அதே நேரத்தில் சமீபத்தில் இலங்கை அரசு ஒரு ஆர்டரில் மலையக தமிழ் சபிங்கிற ஐடென்டிட்டி வந்து ஸ்ரீலங்கன் தமிழ் சபின்னு மாற்றுவதற்காக முயற்சி எடுக்கும் பொழுது அங்கிருந்தவர்கள் குரல் கொடுத்து மறுபடியும் அவங்களுடைய அடையாளமாக மலையக தமிழர்கள் என்று தான் இருக்க வேண்டும், அது இந்தியன் ஆரிஜின் தமிழ். ஏன்னா அங்கு இருக்கக்கூடிய தமிழர்கள் நேரடியாக இந்தியாவோடு தமிழகத்தோடு தொடர்பு படுத்தி தன்னை பார்த்துக்கிறாங்க. அதற்கும் இலங்கை அரசு செவி சாய்த்திருக்கிறது. இப்போ நல்ல விஷயங்கள் நடந்தது. இலங்கை தமிழர்களோட ஈவா வேலு அவர்களை பொறுத்தவரை நம் அனைவருக்குமே தெரியும். நான் ஏதாவது சொல்றேன், அப்புறம் அண்ணாமலை சொல்லித்தான் ரைடு வந்து அவங்க பேசுவாங்க. ஒருக்குமே தெரியும் ஈவா வேலு அவர்கள் எப்போதும் ரைடு வந்திருக்கும். தொடர்ந்து போய் முதலமைச்சர் அவருடைய மருத்துவக் கல்லூரியாக திறந்து வச்சுருக்கிறார். ஃபர்ஸ்ட் ஒன்று திறந்தார், 2 வாரத்துக்கு முன்னாடி போய் ஒன்று திறக்கிறார். ஒரு சிட்டிங் மினிஸ்டர் மருத்துவக் கல்லூரியாக கட்டி தள்ளிக்கிட்டு இருக்கார். அப்புறம் அவருடைய மிக பவர்ஃபுல்லான துறைகள், கரப்ஷன், நம்ம எல்லோரும் பார்த்தது தான். அதனால் புதியது இல்லை, ரைடு எப்போவோ வந்திருக்கணும். இன்றைக்கி ரைடு நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் அதிகாரிகள். அவர்களுக்கு வந்த புகாரின் அடிப்படையில் சோதனை நடக்கிறது. ஸோ இந்தியாவில் எங்கேயுமே இல்லாத அளவுக்கு, எந்த ஒரு ஆட்சியிலும் இல்லாத அளவுக்கு தமிழகத்திலே ஊழல் அதிகமாகிருந்தது. அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜெகத் ரட்சகன் எம்பி அவங்க ரைட் ஆகி 1,250 கோடி ரூபாய் வரி ஏய்ப்புன்னு சொன்ன பிறகு சில வாரங்கள், 2 வாரம் தான் முடிஞ்சிருக்கு, 2வது வாரத்தில் ஈவா வேலு எந்த அளவுக்கு தமிழக அரசு இருக்கக்கூடிய அமைச்சர்கள் தன்னுடைய அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தி லஞ்சம் மூலமாக சொத்துக்கள் குவிக்கின்றார்கள் என்பது முதலமைச்சரே போய் ஈவா வேலு அவங்க பேக்ரவுண்ட் அவர் வந்து அரசியல் வர்றதுக்கு ஒரு பேக்ரவுண்ட் உங்களுக்கு தெரியும். பத்திரிகை நண்பர் மெடிக்கல் காலேஜ் எங்கிருந்து வந்துச்சு? மெடிக்கல் காலேஜஸ் தனி ஒரு சிட்டி, திருவண்ணாமலை போனீங்கன்னா டவுன்ஷிப் மாதிரி கட்டி வச்சுருக்கோம். அதை முதலமைச்சர் போய் திறந்து வைக்கிறாங்க. ஒரு ஒரு பேசிக் ஒரு டீசென்சி இல்லை, ஒரு பப்ளிக் ஆஃபீஸில் டெக்ரம் இல்லை, அவங்களுடைய சொந்த அமைச்சர்கள் கட்டிக்கிட்டே போகிறாங்க.
அதை போய் இவரே முன்னின்று துவங்கி வைக்கிறார். இதெல்லாம் ஏதோ மக்களும் பார்க்குறாங்கல்ல, எப்படி பணம் வச்சு உங்கள் பேக்ரவுண்ட் என்ன, என்ன நீங்கள் என்ன உங்களுக்கு தனி ஸ்கில் இருக்கா, நீங்கள் ஒரு ஸ்கில் இருக்கக்கூடிய ஒரு மியூசிக் டேரக்டரா, ஒரு சினிமா நடிகரா, அல்லது நீங்கள் ஒரு பிஸ்னஸ் மேனா, எந்த ஸ்கில்லுமே இல்லாமல் நான் பொலிட்டீஷியன் அப்படிங்கிற ஒரே ஒரு ஸ்கில்லை வச்சுக்கிட்டு திமுகவில் பணம் பார்த்தாங்க. இதே போல தான் தொடர்ந்து ஜெகத்லட்சன் அவர்கள் நாங்கள் வெளியிட்ட டிஎம்கே ஃபைட்ஸில் கிட்டத்தட்ட 50,000 கோடி ரூபாய் அவருடைய சொந்த காட்டினார். வரி ஏய்ப்பு மட்டும் ஒரு ரைடில் 1,250 கோடி ரூபாய் காமிச்சிருக்காங்க. ஸோ எந்த அளவுக்கு தமிழகத்தில் ஒரு ஸ்கில்லுமே இல்லாமல் பொலிட்டீஷியன் என்ற ஒரு தகுதியை வைத்துக்கொண்டு தன்னுடைய அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தி சம்பாதிக்கிறார். இதில் ரைட் நடத்த என்ன கண்ணா தவறு, மக்களுடைய கோரிக்கை அவங்க தவறு செய்திருக்கிறாங்க, ரைட் பண்ணுறாங்க. என்னவா இருந்தாலும் கூட அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கருத்து. ரைடை பற்றி நாம் எப்படி இண்டிவிஜுவல் கருத்து சொல்லுவோம், அதில் என்ன அமௌண்ட் பிடிக்கிறாங்களோ அதுக்கு என்ன சட்டத்திட்டத்தின்படி என்ன இருக்கோ அதை பண்ணணும். இலங்கை போயிட்டு வந்திருக்கீங்க, தமிழக மீனவர்கள் வந்து தொடர்ந்து தாக்கப்பட்டு வராங்க. அம்பாசிடர்கிட்ட பேசுவதற்கு ஒரு வாய்ப்பு நம்முடைய அம்பாசிடர் அந்த கோபால் பாக்லியா வந்திருக்காங்க, நம்முடைய உள்துறை அமைச்சர் வந்திருக்காங்க. 2-3 இஷ்யூ நம்முடைய தமிழக பாரதிய ஜனதா கட்சி சார்பாக, தமிழக மக்கள் சார்பாக கோரிக்கை அவரை பார்த்து நேரடியாக விடுப்பதற்கு ஒரு வாய்ப்பு. ஒன்று, குறிப்பாக வடகிழக்கு பகுதியில் சில போட் எல்லாம் ரிலீஸ் பண்ணி கோர்ட் ஆர்டர் பண்ணதுக்கப்புறம் வடகிழக்கு பகுதியினுடைய அந்த ப்ரொவின்சியல் கவர்மெண்ட் வந்து ஹையர் கோர்ட் அப்பீலுக்கு போயிருக்கிறாங்க. அதை கண்டிப்பாக எதிர்க்க வேண்டும் என்கின்ற நம்முடைய எல்லோருடைய கருத்தும் ஒரு வேண்டுகோளாக வைக்கும். அதை எதிர்க்கணும் அந்த அப்பீல. ஏன்னா போட்டு ஒரு லோவர் கோர்ட், ஏன்னா போட்டு தான் நமக்கு பிரச்சனை. லோவர் கோர்ட்டு போட்டை ரிலீஸ் பண்ணணும்னு சொன்னதுக்கப்புறம் மறுபடியும் இலங்கை அரசு அப்பீல் போகும்பொழுது அது ஏற்றுக்கொள்ள முடியாது. அதற்கு நம்முடைய எம்பசியிலிருந்து எல்லா முயற்சியும் எடுத்துக்கொண்டிருக்கின்றோம். அதற்கான சட்டத்திட்டங்களுக்கான வல்லுநர்கள் எல்லாம் இருக்கிறாங்க. இது ஃபர்ஸ்ட் பாட்டுக்கலாம். ரெண்டாவது பாட்டு, இன்னைக்கு இலங்கை சிறையில் எனக்கு இருக்கக்கூடிய மீனவர்கள் போகிறதுக்கு முன்னாடியே நம்முடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் இணையமைச்சர் திரு முரளிதரன் அவர்கள்ட்ட தொலைபேசி மூலமாக 3 நாட்களுக்கு முன்பு அதிகாலையில் நான் நைட்டு பேசினேன். பேசி முடித்த பிறகு அவர் உறுதியளித்தார், இந்த மாதிரி 2 பர்டிகுலர் கேசஸ்லையும் கூட பெயில் கிடைச்சிடும், அதற்கான முயற்சிகள் நாம் எடுத்துக்கொண்டிருக்கிறோம். அதையே நம்ம அம்பாசிடர் அவர்களும் சொன்னாங்க. இது வந்து இலங்கை மீனவர்களை பொறுத்தவரை அங்கேயும் போய் நேரடியாக பேசுவதற்கு ஒரு வாய்ப்பு. இதை தாண்டிங்கன்னா இன்னைக்கு கடல் கொள்ளையாடு, அதாவது யூனிஃபார்மில் வரும்பொழுது நாம் வந்து அவங்கள வந்து நேவி அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணிக்கிறோம், போட்டை பிடிக்கிறாங்க, கணக்கேசன் துறை ஹார்பருக்கு கொண்டு போகிறாங்க. அது ஒரு ப்ரொசீஜர், அது ஒரு சட்டத்திட்டத்துக்கு உட்பட்டு இருக்குது. 2 நாடுகளும் சட்டத்திட்டத்தை ஃபாலோ பண்ணுவோம். பட் கடல் கொள்ளையர்கள் இன்றைக்கி அதிகமாயிருக்கு. கடல் கொள்ளையர்கள் பார்த்திங்கன்னா அந்த பைரேட்ஸ் என்று சொல்லக்கூடிய சி பைரேட்ஸ், ஸோ அதையும் கூட ஒரு ஆட்சேபனையாக தெரிவித்தோம். குறிப்பாக பேட்ரோலிங் எல்லாமே அவங்க சைட்லேயும் வந்து சிறப்பாக இருக்கணும். காரணம், கணக்கேசன் துறை ஹார்பரே நாம் கட்டி கொடுத்துருவோம், பாதி காசு இந்தியாவுடைய காசு. அதனால் ஒன்று நம்முடைய இன்றைக்கி ப்ரூட்டல் அட்டாக், ஒரு 2-3 அட்டாக் நம்ம எல்லாருமே பார்த்துருக்கோம் நம்முடைய மீனவர்கள். அது எந்த ஏன்னா நம்ம வந்து நான் ஒரு சாதாரண மனிதங்கன்னா நேரடியாக அதிபரை பார்ப்பதற்கு ஒரு வாய்ப்பு இருந்தும் கூட அவரிடம் மரியாதை நிமித்தமாக பேசுவதற்கு வாய்ப்பும் தவிர ஒரு சாதாரண மனிதராக நாம் டிப்ளமசி பேசக்கூடாது, அதுக்கு அதிகாரிகள் இருக்கிறாங்க. அதனால் நம்முடைய அம்பாசிடர் மூலமாக தூதுவராக ஒரு இந்தியாவுடைய குடிமகனாக தமிழகத்தினுடைய குடிமகனாக அவங்ககிட்ட வேண்டுகோள் வைத்திருக்கிறேன் கட்சியின் சார்பாக. என் கூட நம்முடைய சீனியர் பிஜேபி தலைவர்கள் வந்தாங்க, சக்கரவர்த்தி என்ன கொண்டு சில தலைவர்கள் வந்தாங்க, அவர்களும் என் கூட இருந்தாங்க. ஸோ நல்ல முடிவு விரைவில் கிடைக்கும் என்கிற நம்பிக்கை. ஜெயிலிருந்து வேகமாக வந்துருவாங்க, நான் பெயிலில் வந்துருவாங்க, அதை பற்றி எந்த ஒரு இது இல்லை. ப்ரொசீஜர் போயிட்டுருக்கு, கண்டிப்பாக வந்துருவாங்க, அதற்கான முயற்சிகள் நடக்கும். என்னுடைய என்ன வெளிப்பாடு என்னன்னாங்கன்னா, கட்சியினுடைய என்ன வெளிப்பாடும் போட்டை வேகமாக கொண்டு வரும், அது முக்கியம். போட்டை வேகமாக கொண்டு வரணும், 120 கோடிக்கு மேலே இருக்குது. அது இலங்கையில் ஒரு புதிய சட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க 2017-18 பிறகு. அதாவது ஒரு போட்டு கிடைக்கும் பொழுது அரசுடைமை ஆக்குவதாக இலங்கையில் ஒரு சட்டம் இருக்குது. அதாவது போட்டை வந்து கவர்மெண்ட்டே எடுத்து ஆக்ஷன் பண்ணி இன்னொருத்தர் கொடுப்பாங்க. இதை பார்த்து மாலத்தையும் அதே மாதிரி இதெல்லாம் கண்டிப்பாக பண்ணுறாங்க. நம்ம தமிழக மீனவர்கள் வந்து தூத்துக்குடியிலிருந்து போடுவாங்க, கைது செஞ்சு 2 கோடி ரூபா அவங்களுக்கு பெனால்ட்டி இருக்கு. அது வந்து இதற்கு முன்பு பெனால்ட்டி வந்த பொழுது கூட உங்களுக்கு தெரியும், நிறைய இடத்துல வந்து நம்ம மோடி அவர்கள் நாம் அதை ஏற்றிருக்கோம், நாம் அதை ஏற்று நம்ம பேசியிருக்கோம், நாம் கேரண்டி நாம் கொடுத்துருக்கோம், அரசுக்கும் அரசுக்கும் பேச்சுவார்த்தை நடந்திருக்கோம். அதனால் மாலத்தீவை பொறுத்தவரை இன்றைக்கி அவங்க வந்து பெனால்ட்டி போட்டு, இலங்கையில் கூட பார்த்தீங்கன்னா பெனால்ட்டி போட்டிருக்காங்க, நம்ம அப்பீல் போய் வைவ் ஆஃப் பண்ணிடுவோம். இலங்கையிலையும் பெனால்ட்டி போடாமல் அவங்க விடுதலை பண்ணிங்கன்னா ஸ்ட்ரிஞ்சன்ட் பெயில் கண்டிஷன், 2 கோடி ரூபாய் இலங்கை ரூபாயெலாம் போட்டிருந்தாங்க, அதையெல்லாம் நம்முடைய எம்பசி வந்து அப்பீல் போய் அதை வெய்வ் ஆஃப் பண்ணியிருக்கோம். ஸோ மாலத்தீவிரம் பொறுத்தவரை மீனவர்கள் கட்டுப்படி இருக்காது, அதுக்கு நிச்சயமாக மத்திய அரசு வந்து எடுக்கும். இந்த விஷயத்தையும் நாம் அந்த டெலிஃபோன் காலில் இதையும் பேசணும், டெலிஃபோன் காலில் இதையும் நம்ம பேசணும். எப்படி இலங்கையில் வந்து அப்பீல் போய் நாம் அந்த பெயில் 2 கோடி ரூபாய் பெயில் ஒர்க்க போட்டும் பொழுது வெய்வ் ஆஃப் பண்ணமோ அதே போல் நடக்க வேண்டும் என்று. ஸோ நிச்சயமாக எல்லா முயற்சிகளும் நம்முடைய அமைச்சர்களும் அதிகாரிகளும் எடுத்துக்கணும். தார்மீக உரிமை
பத்து வருஷம் நாங்கள் என்ன செஞ்சிருக்கோம்னு சொல்லித்தான் அடுத்த ஐந்து ஆண்டு காலம் நம்ம வாக்கு கேட்க போகிறோம். ஜனநாயகத்தில் அப்படித்தான் அது நடக்கும். மக்கள்கிட்ட நம்ம சொல்லணும், ஏன்னா நம்ம ஆட்சி அதிகாரம் இல்லாமல் ஆட்சிக்கு வருவது வேறு, ஆட்சியிலிருந்து மறுபடியும் இன்னும் ஐந்து ஆண்டுகள் கொடுங்கன்னு கேட்பது வேறு. அதே போல் திமுகவை பொறுத்தவரை 30 மாசமாக நீங்கள் என்ன செஞ்சுருக்கீங்க அப்படின்னு தான் மக்கள் கேட்க போகிறாங்க. 30 மாசம் ஆச்சு, தேர்தல் வாக்குறுதி 511 கொடுத்துருக்கீங்க, என்ன பண்ணிக்கன்னு சொல்லுங்கள் அப்படின்னு. ஸோ முதலிருந்து தெளிவாக நான் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன், பாஜக 10 வருஷம் நாங்கள் என்ன செஞ்சுருக்கோம், இந்தியாவை எப்படி முன்னேற்றி இருக்கின்றோம், தமிழகத்திற்கு இது போன்ற வாய்ப்புகளை உருவாக்கி கொடுத்துருக்கின்றோம், தமிழக மக்களுக்கு என்ன செஞ்சுருக்கோம் அப்படிங்கிறத எங்களுடைய நிலை. அதை தாண்டி நான் எந்த கருத்துக்குள்ளையும் போக விரும்பலைங்க. எங்களை பொறுத்தவரை தெளிவாக இருக்கின்றோம், நாங்கள் 10 ஆண்டுகள் முடித்துவிட்டு இன்னும் 5 ஆண்டுகள் கேட்கப் போகின்றோம். அதுதான் எங்களுடைய கருத்து, எங்களுடைய பேச்சு. இது சம்பந்தமே இல்லாமல் முதலமைச்சர் எந்த கேள்வி கேட்டாலும் கூட அந்த கேள்விக்கு பதில் என்பது அது சரியாக இருக்காது. காரணம், இது ரெண்டையும் தான் மக்கள் நினைப்பாங்க. நீங்கள் என்ன செஞ்சீங்க 5 வருஷம், திமுக 30 மாசமாக இருந்துச்சு, என்ன தப்பு பண்ணியிருக்காங்க? அதனால் இதை பற்றி நான் பேச விரும்புகின்றேன். அதை பற்றி நான் பாஜகவோட கொடியேற்றக்கூடிய நிர்வாகிகள் அத்தனை பேரும் கைது செய்யும் நிலைமை. இதுக்காக வேண்டி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஹைகோர்ட்டில் வந்து யாரோ ஒருத்தர் பாஜக மேலே கேஸ் போட்டிருந்தாங்க, 10,000 கொடி கம்பங்களில் பாஜக கொடியேற்றுறாங்க, என்னால் சட்டம் ஒழுங்கு நடக்கும் அப்படின்னு அந்த ஹைகோர்ட் இன்னைக்கு கூட டிஸ்மிஸ் பண்ணிட்டு. சுப்ரீம் கோர்ட் கைட்லைன்ஸ். தமிழகத்தில் ஒரு ஆச்சரியமான விஷயத்துல பாரதிய ஜனதா கட்சி நபர்கள் வீட்டுக்குள்ள பட்டா நிலத்துல கொடியேற்ற கைது பண்ணிருக்காங்க. பொது இடத்துல ஆல்ரெடி 4-5 கட்சி கொடிகள் இருக்கு, அங்க கொடியேற்ற கைது பண்ணிருக்காங்க. இது எங்கேயுமே பார்க்காத எங்களோட முக்கியமான ஒரு தலைவர் ஒருத்தர் 2 நாட்களுக்கு முன்பு கோயம்புத்தூர்ல சொன்னாங்க, 50 ஆண்டுகளாக இது போல நான் பார்க்கலீங்க கொடியேற்றங்கள்லாம் கைது பண்ண. பட் நான் இதை ஒரு விதத்துல வந்து ரசிக்கின்றேன் மாநில தலைவரா. காரணம், கட்சி தொண்டர்களுக்கு ஒரு மோட்டிவேஷன், கட்சி தொண்டர்களுக்கு ஒரு 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 எந்த பாதையில் போகிறது, கட்சி தொண்டர்களுக்கு ஒரு உத்வேகம், இதெல்லாம் கொடுக்குது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் எவ்வளோ விஷயங்கள் பேசுகிறோம், ஆனால் திமுக இன்னைக்கு ஒரு கொடிக்கம்பத்தை பற்றி பேசலை, எவ்வளோ விஷயங்கள் பேசுகிறோம். இன்றைக்கி நான் வந்து திருநெல்வேலியில் ஜாதியினுடைய பெயரில் அங்கே இருக்கக்கூடிய சகோதரர்களுக்கு மிக மோசமான ஒரு விஷயம் நடந்திருக்கு, அதை பற்றிலாம் திமுக பேசாது. ஆர்எஸ் பாரதியிலேருந்து திமுகவினுடைய எதிர் அமைப்பு செயலாளர்களோ அல்லது யாராச்சும் அமைச்சர்கள் பேசினா கூட கொடிக்கம்பந்தான் அவங்க விஷயம். அந்தளவுக்கு பாரதிய ஜனதா கட்சியை பார்த்து பயப்படுகின்றார்கள். அதனால் அதிகாரிகளை வச்சு அவங்க அதிகாரிகளை தூண்டி சட்டத்திற்கு புறம்பாக அதிகாரிகளை வேலை செய்ய வைக்கிறாங்க. இதுதான் ரொம்ப ஒரு மோசமான ஒரு விஷயம் தமிழ்நாட்டில் பார்த்துருக்கோம். பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை நம்ம ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும், நம்ம ஒரு அரசியல் கட்சி நடத்துறாங்க. அரசியல் கட்சியில் எல்லோருமே நமக்கு வேணும். இது வந்து ஒரு கார்பரேட் கம்பெனி கிடையாது. ஒரு கார்பரேட் கம்பெனியாக இருந்தால், தனியார் கம்பெனியாக இருந்தால், நீ பிஇ படிச்சிருக்கணும், நீ எம்பிஏ படிச்சிருக்கணும், நீ 10 வருஷம் வேலையில் இருக்கணும், நீ வந்து போன வருஷம் வேலையில் அவுட்ஸ்டாண்டிங் கிரேடு வாங்கியிருக்கணும், ஏ வாங்கியிருக்கணும், பி வாங்கியிருக்கணும். அந்த மாதிரி அரசியல் கட்சிகள் எல்லோருமே, யார் பிரதமர் மோடியை ஏற்றுக்கொண்டார்களோ, யார் பாரதிய ஜனதா கட்சியினுடைய கொள்கையை ஏற்றுக்கொண்டார்களோ, எல்லோரும் அரசியல் கட்சிகள். சூரியசிவா அவர்களை பொறுத்தவரை உங்களுக்கு தெரியும், இதற்கு முன்பு நம்முடைய மாநிலத்தில் அந்த விசாரணை குழு அவர்களுடைய அடிப்படையில் சூர்யாசிவா அவர்கள் அப்போ தேசிச்சரன் அவங்க பேசி 6 மாதம் ஒரு மனிதரை தொடர்ந்து வெளியே வச்சிருக்கிறாங்க. 11 மாதம் ஆச்சு. இது யாருடைய தனிப்பட்ட சொத்து இல்லை, பாரதிய ஜனதா கட்சி என்பது தொண்டர்களுடைய சொத்து. ஒரு மனிதனை வந்து 11 மாசம் வெளியிடு, 12 மாசம் வெளியிடு, எல்லோருக்கும் ஆசை இருக்கும் அரசியல் கட்சியில வந்து நான் வேலை செய்ய வேண்டும். அதனால சூரிய சிவாவுடைய வேண்டுகோள் என்னங்க, இந்த மாதிரி நான் கட்சி வேலையை செய்யணும், லோக்சபாக்கு என் கான்ட்ரிபியூஷன் இருக்கணும், நானும் ஒரு தொண்டனாக இந்த கட்சிக்கு பாரத பிரதமருடைய வெற்றி குலைக்க வேண்டும் என்று சொன்ன பிறகு 11 மாசம் ஆயிடுச்சு. ஸோ எல்லோரும் இந்த கட்சியில் இணைந்து தான் பணியாற்றுறாங்க. அதனால சூரிய சிவா அவர்கள் இன்னைக்கு எந்த பொறுப்பிலிருந்து விடுபட்டாரோ அந்த பொறுப்பிலிருந்து நேற்று மத்தியானம் போறதுக்கு முன்னாடி நான் ஆபீஸ்ல ஆர்டர் போட்டு போயிருந்தேன், நேற்று ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அதனால் வந்து நேற்று மத்தியானத்திலிருந்து அவருடைய பழைய பொறுப்பில் இணைந்து அவருடைய நடைபெறும். அவர் மட்டும் இல்லை, ராமநாதபுரத்தில் இஎம்டி கதிரவண்ணன் முன்னாள் மாவட்ட தலைவராக இருந்தாங்க, அவருக்கும் ஆர்டர் போட்டு புதுசாக ஸ்டார்ட் அப்ஸ் தமிழ்நாட்டில் வந்து திராவிட முன்னேற்ற கழகம் நம்ம ஆட்சி வந்து நிறையா தொழில் முனைவோர்களை உருவாக்காமல் இருக்கிறது, தொழில் முனைவோர்களுக்கு எதிராக இந்த ஆட்சி இருக்குது. அதனால் நாங்களே ஒரு ஸ்டார்ட் அப்ஸ் உருவாக்கியிருக்கோம். ஆனந்தன் ஐயா சாமி இன்டர்ல ஃபார்மர் டைரக்டர் ஆஃப் இன்ஜினியர், நிறையா பேட்டன்ட் அவருடைய பேரில் எனக்கு இன்டர்ல பேட்டன்ட் இருக்குது. தெற்காசிக்கார் கட்சியில் இணைந்து ஒரு வருட காலம் கட்சியினுடைய தொண்டனா பணி செஞ்சாங்க. ஒரு வருட காலம் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் இன்னைக்கு அவருக்கு வந்து அந்த ஸ்டார்ட் அப் செல்லுடைய மாநில கன்வீனராக பொறுப்பு. ஸோ அவர் வந்து தமிழ்நாடு முழுவதுமே சுற்றுப்பயணம் செய்து மத்திய அரசு எப்படி ஸ்டார்ட் அப் இந்தியா, ஸ்டாண்ட் அப் இந்தியா, எப்படி தொழில் முனைவோரை ஊக்குவிக்கிறாங்களோ கீழே எடுத்துகிட்டு போய் தொழில் முனைவோரை ஊக்குவிக்க வேண்டும். நம்முடைய கட்சியை பொறுத்த வரைக்கும் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து விளையாட்டுக்குன்னு தனிப்பிரிவு வச்சிருக்கோம், இன்னைக்கு வந்து ஸ்டார்ட் அப்புக்கு தனிப்பிரிவு. ஏன்னா நம்ம ஒரு அரசியல் கட்சியாக நிறைய விஷயங்கள் யோசிக்கிறோம். பிரதமருடைய சிந்தனை எப்படி பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்தில் கிரவுண்டில் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். ஆனால் எல்லோரும் கட்சிக்கு ஒரு அனந்தன் ஐயாசாமி இன்டர்ல டைரக்டர் ஆஃப் இன்ஜினியரிங் அவரும் வேணும், ஒரு திருச்சி சூர்யா பேச்சு திறமை இருக்கு அவரும் வேணும், இஎம்டி கதிரவண்ணன் அந்த பகுதியில் அவருடைய கம்யூனிட்டியில் டால் லீடர் அவரும் வேணும். எல்லோரும் நினைச்சு தான், சில நேரத்தில் சில தர்ம செல்லடங்கள் இருக்கும் கட்சிக்குள்ள, சில பேர்த்துக்குள்ள உரசல் இருக்கும், சில பேர்த்துக்குள்ள பேச்சுவார்த்தைகள் குறைவாக இருக்கும். பட் டெமோக்ரஸி, ஜனநாயகத்தில் எல்லோரையும் இணைத்து சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாம் கலைத்து அதை முன்னெடுத்து செல்வது தான் தலைவருடைய வேலை.
இங்கே வந்து ஒன்லி கிளீன் பீப்புள் வேணும், ஒன்லி ஹானஸ்ட் பீப்புள் வேணும், அதுவும் வேணும். அதே நேரத்தில் இதற்கு முன்னே அவர் சொன்னீங்க சில ரவுடிகள் சேர்த்துருக்காங்க. ஒருவர் வந்து இல்லைன்னா நான் பண்ணியிருக்கேன், எம்எல்ஏ கேஸ் இருக்குது, கேஸ் வந்து விடுவிச்சுட்டேன், எனக்கு ஒரு திருந்தரக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க, நான் வந்து இதை வந்து நான் வந்து கட்சியை வந்து ஒரு சேவையாக பயன்படுத்திக்கிறேன், அவங்களும் வேணும். ஸோ இதை ஸ்கூல் ஹெட் மாஸ்டர் மாதிரி நீ வந்து 90 மார்க் கீழே வாங்கிட்டியா நீ வரக்கூடாது, 80 மார்க் கீழே வாங்கிட்டு அனுமதி இல்லை. டெமோக்ரஸி என்னுடைய கட்சி கிடையாது, உங்களுடைய கட்சி கிடையாது, அனைவருடைய கட்சி. அதனால்தான் வருகின்ற காலத்தில் கூட ப்ரொஃபஷனல்ஸும் சேர்றாங்க, ஹார்ட் கோர் பொலிட்டீஷியன்ஸும் சேர்றாங்க. அப்படிதான் நான் இந்த அரசியல் இயக்கத்தினுடைய வளர்ச்சியை பார்க்குறேன். தேசிய கட்சி நம்ம அகலமா பார்ப்போம், ஒரு வைட் ஸ்பிரெட் ஆங்கிள் பார்ப்போம், எப்படி இந்தியா இருக்கு, எப்படி இந்தியாவுடைய தேர்தலுக்கு நம்ம ஷேப் ஆகும். இன்னைக்கு December 3-5 மாநிலங்களுடைய தேர்தல் முடிவுகள் வரும். இன்னைக்கு பாத்தீங்கன்னா நிதிஷ்குமார் சொல்றாங்க, இந்தி கூட்டணியால என்ன பிரயோஜனம் அப்படிங்கிறார். எலெக்ஷன் வந்ததுக்கு அப்புறம் காங்கிரஸ்காரன் எலெக்ஷன் போயிட்டான், இந்தி கூட்டணி எதுவுமே நடக்கல. பிரசாந்த் கிஷோர் சென்னையில் பேசுறாரு 3 நாளைக்கு முன்னாடி, இந்தி கூட்டணிங்கிறது எப்படிங்கிறது வந்து ஒரு ஷேப்பாக இருக்கு, ஒரு ஃபார்மாக இருக்கு. அகிலேஷ் சிங் யாதவ் சொல்றாரு எம்பியில் சீட் டிஸ்ட்ரிபியூஷனில் சீட்டு கிடைக்கல, தனியாகவே நிற்கலான்னு பார்க்குறேன். அதனால் எங்களை பொறுத்தவரை இந்தி கூட்டணியை பார்த்து கொண்டிருக்கின்றோம். அதே போல் தமிழகத்தை பொறுத்தவரை 25 ஆண்டுகள் அப்படித்தான் இருக்குது. இந்தியாவில் எடுத்து பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் வந்திருக்காங்க, நிறைய பேர் போயிருக்கிறாங்க. அதனால் நேரம் வரும்பொழுது நம்முடைய தலைவர்கள் என்டிஏ கன்வீனராக நம்முடைய தேசிய தலைவர் நட்டாஜி அவர்கள், அமித்ஷாஜி, குறைந்த விலை தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரு இடத்தில், ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ்.